பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆட்டோட குட்டி வந்து நாங்கள் வித்துட்டோம், அது இல்லை. அதனால் டெய்லி ஆராதனா குட்டி வந்து காலையில் எழுந்திரிச்சா போதும் அந்த குண்டாவை தூக்கிட்டு வந்துடுறது. இப்போ இன்னைக்கு ஈவினிங்கும் வேணுமாம்மா பால். வந்து வந்து ஒரே தொல்லை, என்னை வந்து வா அம்மா வா அம்மா வான்னு சொல்லிட்டு இப்போ அதில் கலந்து கொடுக்கணுமாம்மா. பால் வேணுமா? வேணுமா? வா, நான் வரல. பால் வேண்டாம், ஆட்டுக்குட்டிக்கு வேணும்லோ. ஆட்டுக்குட்டி கொடுத்துடலாம். ஆட்டுக்குட்டி குடிக்க வேண்டிய பால் இந்த ஆராதனை குட்டி குடிச்சிட்டு இருக்குது. ஆராதனை குட்டி, உனக்கு வேண்டாம் பால், உனக்கு வேண்டாம். பாருங்க எப்படி வேற எந்த விஷயத்துல உற்சாகமா இருக்கிறாங்களோ இல்லையா, பால் கறக்கறேன்னு சொல்லிட்டே போகுது, போய் போசி எடுத்துட்டு வர்றது. சீக்கிரமா நிக்கிறேன், ஒருத்தர் வந்து குடிக்கணும், அப்புறம் தான் கறக்க முடியும். சரி வா, குடிக்கல கலந்து இப்போ வந்து ஆராதனா கொடுக்க போகிறோம். ஆனால் ஆட்டுப்பால் குடித்தா ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க உடம்புக்கு. மாட்டுப்பாலை விட ஆட்டுப்பால் ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க, என்னன்னு தெரியல. அது நாங்கள் வந்து கறந்து காய வைக்க மாட்டோம், கறந்தோடனே அப்படியே சூடாக கொடுத்துருவோம். அப்படித்தான் நம்ம குடுக்க சொன்னாங்க. அது நல்லதான் என்னன்னு சொல்லுங்க நீங்க. ஆராதனா ஆயாட்டுப்போம், ஆயாட்டுப்போம். ஆராதனாக்கு வேண்டாம் பால், வேண்டாம் பால், வேண்டாம். பாய் சொல்லு, பாய் சொல்லு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பால் கறந்து குடிக்க போகிறோம். ஏமா வணக்கம் சொல்லு, ஆராதனை வணக்கம் சொல்லு. இதுக்கு மட்டும் வேணே மருமகனும் நானும் தான் கறப்போம். அவர் வேலைக்கு போயிட்டாரு, பாப்பா தான் வந்து பிடிக்கணும், ஒருத்தர் முன்னால் பிடிச்சிக்கணும், அப்போ தான் அது நிற்கி. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆர்வமாக இருக்கிறாங்க. ஆராதனை குட்டி போசி எட்டு வந்து கொடுத்தாச்சு, ஆட்டை எழுப்பி விட்டாச்சு. ஓகே நாங்கள் கறந்து கொடுக்குறோம், பாய் குடிக்கலாம். பாய் சொல்லு, பாய் சொல்லு. அங்கே பாருங்க, ஆட்டை விட்டு நகர மாட்டாங்க குடுக்கிற வரைக்கும்.